வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம வந்து பாம்பே சட்னி, அதாவது கள்ளமாவு சட்னின்னு சொல்லலாம். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாவும் இருக்கும், ரொம்ப ஈஸியானதும் கூட. ஒன்றும் தேங்காய் சட்னிலாம் அரைக்கணும்னு இல்லாமல் டக்குன்னு பண்ணிடலாம். இதை பாருங்க, இதுக்கு வந்து ஒரு வெங்காயம், தக்காளி, ஒரு தக்காளி, நான் பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான் இதுக்கு தேவையானது. நான் வந்து எண்ணெய் காய வச்சு வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம் தாளிக்க போகிறோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி சேர்க்க போகிறோம். இப்போ தாளிச்சிக்கலாம். நாம் உளுத்தம்பருப்பு, ஜீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான், அதனால ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான். வெங்காயம் வெங்காயம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம், கருவேப்பிலையும் சேர்த்துக்கேன் நான். இப்போ மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் உப்பையும் சேர்த்துடலாம். நீங்கள் தக்காளி போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்தீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும், அதனால் உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்க, வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுத்து இப்போ வந்து நம்ம ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற நேரத்தில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து இந்த ஸ்பூனில் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் வந்து கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம கரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக கரைச்சி வச்சுக்கோங்க கடலை மாவை. இதை பாருங்கள், இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கரைச்சி வச்சுருக்கோம் நாம். இது நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இதை மிக்ஸ் பண்ணோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சுடுத்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு வந்து இதை சேர்த்துடலாம். விட்டுண்டே கலருங்க, இல்லைனா வந்து கட்டி தட்டி போயிடும், அந்த ஒரு மாதிரி பிசிறு பிசிறாக வந்துடும். இப்போ கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரணும், பாருங்கள் ஒரு கொதி வந்துடுது. நம்ம வந்து கொத்தமல்லியை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கிரேவியாக இருக்குது. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னும் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.